ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகளும் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஆல்ரெடி விரலில் வந்து நெய்பால்ஸ் போட்டிருப்போங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு கலர் போடணும் அப்படின்னா வந்து நெய்பால்ஸ் ரிமூவர் வச்சு தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதிகமாக காசு கொடுத்து நெய்பால்ஸ் ரிமூவர் வாங்குறதுக்கு பதில் நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து சானிடைசர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு வந்து சானிடைசர் ஊற்றிக்கோங்க. இதை வந்து இப்போ வந்து நம்ம போட்டிருக்க நெயில் பாலிஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிருங்க. நம்ம போட்டு ரெண்டு நாள் ஆனால் கூட அதை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும். நெயில் பாலிஸ் ரிமூவரோட இந்த சானிடைசர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக நமக்கு வந்து நெயில் பாலிஸ் போட்ட இடமே தெரியாமல் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள். லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா போயிடும். நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற சானிடைசர் வச்சு இப்படி நெயில் பாலிஸ் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கீழே கூட நமக்கு வந்து நெயில் பாலிஸ் தரையிலலாம் கொட்டிட்டுனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், அழகாக போயிருங்க. சேரீயாக இருக்கட்டும் இல்லைனா சுடிதார் சாலாக இருக்கட்டும், நம்ம வந்து பின் குத்தி போடும்போது அந்த சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா வெளியில் தெரியுங்க. இந்த மாதிரி இது தெரியாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தெரியும் போது நமக்கு வந்து நல்லா இருக்காது. இது தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்லுதேன். நம்ம வந்து என்ன கலர் வந்து நீங்கள் சாலு இல்லைனா வந்து சேரீ எடுத்துருக்கிறீங்களோ அந்த கலரில் வந்து நெய்பாலிஸ் எடுத்துக்கோங்க. நெய்பாலிஸ் எடுத்துகிட்டு அந்த சேஃப்டி பின்னில் வந்து இந்த நெய்பாலிஸை வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாங்க. அந்த ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து நெய்பாலிஸ் அடித்தா போதும். இது வந்து நல்லா காயணும். நீங்கள் வந்து எந்த கலரில் சேரீ இல்லைனா சுடிதார் சால் இது எடுக்கிறீங்களோ அந்த கலரில் நெய்பாலிஸ் அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சேஃப்டி பின்னை குத்தும் போது நம்ம வந்து குத்துன இடமே தெரியாதுங்க. இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட குத்தி காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம சேஃப்டி பின் குத்தி பார்க்கலாம். பாருங்கள் நான் குத்துறேன், அந்த குத்துன இடமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த ரெட் கலருக்கு அந்த நெய்பாலிஸ் போட்டது கண்டே பிடிக்க முடியாது. நமக்கு நீட்டாகவும் இருக்கும். நம்ம சேரீ உடுத்தாலும் சரி, நம்ம சால் போட்டாலும் சரி, அந்த சேஃப்டி பின் வந்து வெளியிலவே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நம்ம ட்ரெஸ்ஸிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் கொட்டிருச்சுது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் ப்ரஷ் போட்டு தேய்ச்சாலுமே அந்த ஆயில் கரை வந்து போகவே போகாது. இதுக்கு ஒரு நல்ல டிப் இருக்குது. நீங்கள் வந்து பவுட்ரு இல்லை அப்படின்னா அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அந்த ஆயில் பட்ட இடத்துல நல்லா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் உள்ளேயும் வெளியிலையுமே நம்ம வந்து இந்த அரிசி மாவு வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. பவுட்ரு கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ஊற விட்டுறலாம். ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 டிராப்பு வந்து விம் லிக்விடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மாவு வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கல அந்த ஆயில் பட்ட இடத்த, அதை வந்து நல்லா வந்து இந்த தண்ணி வச்சு நம்ம வந்து நல்லா கசக்கி எடுக்கணும். அந்த துணியை நல்லா கைட்டை கசக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஆயில் பட்ட இடமே தெரியாது, அந்தளவுக்கு வந்து நல்லா ரிமூவ் ஆகி போயிடும். பாருங்கள் நம்ம இந்த அரிசி மாவுக்கு அவ்வளோ நல்லா ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த விமுள்ளி கூட சேர்த்துருக்கிறத தண்ணியை வச்சு நல்லா ரெண்டு கைட்டையும் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஆயில் இருக்கிற இடமே தெரியாதுங்க. நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை மறுபடி நீங்கள் மிஷினில் போடணுன்னா போட்டு இதை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் காய போட்டு எடுத்தீங்கன்னா நம்ம ஆயில் பட்ட இடமே தெரியாது, அந்தளவுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். பாருங்கள் நல்லா கசக்கி எடுத்துட்டேன், ஆயில் பட்ட இடமே தெரியலை பாருங்கள். இப்போ நம்ம காய போட்டு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆயில் பட்டிருக்கதே தெரியாது. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு துணியிலையும் புது துணியிலையும் ஆயில் பட்டுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கரையை சீக்கிரமாக எடுத்துடும். அடுத்த டிப்பு வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து சேர்த்து வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுருப்போம். இந்த காலியாக கூடிய அந்த ஸ்டேஜில் வந்து மாவு வந்து ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம தோசை ஊற்றினோம்னா
பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும். ஆப்போசோடா சேர்த்து நம்ம தோசை ஊற்றினாலும் இந்த வந்து குழந்தைங்களுக்கும் ஒத்துக்காது பெரியவங்களுக்கும் ஒத்துக்காது, அது நல்லதும் இல்லை. இந்த புளிப்பை எடுக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல டிப் சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், இதில் அரை கப் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வந்து தோசை உட ஊற்றும்போது அந்த புளிப்பை வந்து எடுத்துரும். நீங்கள் வந்து மாவு புளிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி வந்து இனிமேல் வந்து மாவை வந்து தூர தூக்கி போட்டுறாதங்க. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் வந்து தோசை சுட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த புளிப்பே இருக்காது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு மாதிரி இருக்கும். புளிப்பு அப்படியே வந்து இந்த தேங்காய் வந்து எடுத்துரும். இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு, இப்போ நல்லா வந்து மாவோட ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு வந்து உப்பு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் வந்து நான் உப்பு வந்து சேர்த்துக்கல. இப்போ ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன், அவ்வளோ நல்லா வரும், நீங்கள் வராதுன்னு நினைக்காதங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து ஒன்றா கலந்து விட்டாச்சு. நான் அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கிறேன், தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாகிருச்சுது, நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி நான் எடுத்து காட்டுறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கு எவ்வளோ அழகாக தோசை வருது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம், நல்லா சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டுட்டு நெய் ஊற்றோன்னா நெய் சேர்த்துக்கோங்க, நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். தோசை வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கு அவ்வளோ மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வெந்துருச்சு, இப்போ மறுபடியும் மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுது. இந்த மாதிரி புளிச்சிருச்சு அப்படின்னு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மாவை வேஸ்ட் பண்ணாண்டாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றும்போது எப்படியாச்சும் ஒரு சில பீஸ் வந்து முட்டை ஓடு வந்து உள்ளே விழுந்துடும். இதை என்ன தான் நம்ம எடுக்க முயற்சி பண்ணாலும் அது வந்து நம்மளால் எடுக்கவே முடியாது. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மூவாய் மூவாய் போய்கிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அப்படியே போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணவும் முடியக்கூடாது, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இதை எடுக்கிறதுக்கு இந்த முட்டை ஓட எடுக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல டிப் சொல்கிறேன். கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, நம்ம எடுக்கக்கூடிய அந்த விரலில் வந்து தண்ணியை தொட்டுட்டு அந்த முட்டை ஓட வந்து எடுங்க. அந்த சின்ன பீஸை அழகாக அவங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். அப்படி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் தண்ணியை வந்து கையில் நனைச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வந்துடும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.